ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் டிவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து 52வது அதிகாரமான தெரிந்து வினையாடல். அதில் என்னென்ன குறள்கள் இருக்கின்றன என்பதை குறள் விளக்கங்களோட விரிவாக பார்க்கலாம். வாங்க, அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் 551. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். குறள் விளக்கம்: நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன், அதாவது செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். குறள் 512. வாரி பெருக்கி வளம்படு துற்றவை ஆராய்வான் செய்க வினை. குறள் விளக்கம்: பொருள் வரும் வழிகளை பெருக்க செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். குறள் 513. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. குறள் விளக்கம்: அன்பு அறிவு ஐயம் இல்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமை ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெளியலாம். குறள் 514. இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பல. குறள் விளக்கம்: எவ்வகையால் ஆராய்ந்து தெரிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும் போது செயல்வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு. குறள் 515. அறிந்தாற்றி செய்கேற்பார் கல்லால் வினைதான் சிறந்தானென் ரேவர்பார் ரற்று. குறள் விளக்கம்: செய்யும் வழிகளை ஆராய்ந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது. குறள் 516. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடெய்த உணர்ந்து செயல். குறள் விளக்கம்: செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும். குறள் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் ததனை அவன் கண் விடல். குறள் விளக்கம்: இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். குறள் 518. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். குறள் விளக்கம்: ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். குறள் 519. வினைக்கண் வினையுடையான் கேண்மையே ராக நினைப்பானை நீங்கு திரு. குறள் விளக்கம்: மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். குறள் 520. நாடோறு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. குறள் விளக்கம்: தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டீஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.